ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை, கேரளா, மைசூர் போன்ற பகுதிகளுக்கு மிக அதிக கனரக வாகனங்கள் உட்பட பலவிதமான வாகனங்கள். டாக்டர்மா, வள்ளுவர் கோட்டம் பற்றியது, அதுக்கு தொடர்ச்சியா சொல்ல வேண்டிய அமைச்சர் கலைஞரோட நினைவு சின்னம் சமூக நீதி சின்னம், கலைஞரோட நினைவு சின்னம் மாநில உரிமைகள் சின்னம், கலைஞரோட நினைவு சின்னம் மத சார்பின் சின்னம். அந்த நினைவிடம் எப்போது திறக்கப்படும் என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தலைவர், கலைஞருடைய நினைவகம் முழுமையடைந்திருக்கிறது. ஆக அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத்தவரவர்களே, ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட லக்காபுரம் ஊராட்சியில் வரிசல்துறை பகுதியில் அமைந்துள்ள ரயில்வே பாதை LCNOS வழியாக நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை, கேரளா, மைசூர் போன்ற பகுதிகளுக்கு மிக அதிக கனரக வாகனங்கள் உட்பட பலவிதமான வாகனங்கள். டாக்டர்மா, வள்ளுவர் கோட்டம் பற்றியது, அதுக்கு தொடர்ச்சியா சொல்ல வேண்டிய மிக அதிகமான கனரக வாகனங்கள் உட்பட பலவிதமான வாகனங்கள் பல ஆயிரக்கணக்கில் சென்று கொண்டிருக்கின்றன. மேற்கண்ட ரயில்வே பாதையை கடக்க உயர்மட்ட பாலம் அமைத்து தருமாறு அவைத் தலைவர்கள் வாயிலாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மொடக்குறிச்சி ஆர்ஓபியாதா ரயில்வே பாலம் கட்டுவதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இப்போ தேர்தலெலாம் வருகின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அவைகள்லாம் முடிந்த உடனேயே அரசின் சார்பாக அதனுடைய செறிவுகள் கணக்கெடுக்கணும். எப்பவுமே ரயில்வே பாலம்னா எந்த அளவுக்கு போக்குவரத்து இருக்கிறது என்பதெல்லாம் போக்குவரத்து செறிவு PCU எடுக்கணும். அதை எடுத்து அதுக்கு இப்போ ரயில்வே பாலம் கட்டுற அளவிற்கு என்ன சொல்லுங்க, புரியல. அதற்கு திட்டமிடு தயார் செய்யப்பட்டு முதலமைச்சரோட கலந்து பேசி அதற்கு நிதி ஒதுக்கி அது கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கும்பகோணம் தொகுதி, கும்பகோணம் மாநகரத்தில் உள்ள 6வது வட்டம் 4 வழி சாலை சந்திப்பு மிகவும் குறுகலாக உள்ளது. அதனால் போக்குவரத்து நெரிசலால் சுமார் 1 மணி நேரம் ஆகுகிற அந்த பகுதி பெருமாண்டி, கொரநாட்டு, கருப்பூர், பாபராஜபுரம், அசூர் போன்ற கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மனைகள் உருவாகி இன்றைக்கு அந்த பகுதி நெருக்கடியாக இருக்கிற சூழ்நிலையில் 170 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனை, தீயணைப்பு நிலையம், நீதிமன்றங்கள், பத்திரப்பதிவு நிலையம், திருமண கூடங்கள், பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் போன்ற அத்தனையும் அங்கு இருப்பதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு வருகிற அந்த நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய மாண்பிற்கினை அமைச்சர் அவர்கள் காவிரி கரையின் இடது பக்கமாக இருக்கிற சுமார் மாட்டுச்சாலையாக 900 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த சாலையை சாலையாக போட்டு அந்த பகுதி மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன்.